பதினொன்னாவது மஸ்தரா என்று சொன்னால், ஒரு காஃபிர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, அல்லது ஒரு சிறு வயது என்ன செஞ்சிருக்காரு, பரு வயதை அடைந்து விடுகிறார், இடைப்பட்ட நேரத்தில் மாதத்திலே நடைவுலையோ அல்லது ஒரு நாளுடைய நடுவிலே அடைந்து விடுகிறார், அல்லது ஒரு பைத்தியம் என்கின்ற ஒரு நிலைமையில இருந்தவருக்கு புத்தி என்னது தெளிந்து விடுகிறது. ஒரு பகலுடைய நடுப்பகுதியில் என்ன செஞ்சிருது, அவர் நாளுடைய நடுப்பகுதியில புத்தி தெளிந்து விடுகிறது. இந்த மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் அந்த நிமிடமிருந்து அதாவது எஞ்சிய கால பகுதியை அவர் நோக்கி பிடிச்சிடும். உதாரணமாக நுகருக்கு அவருக்கு என்ன செஞ்சிருது, பருவயது அடைஞ்சிருந்தார் ஒரு சிறுவர், அப்போ அது பருவயது அடைந்தால் கடமையாகிறது. அதுபோல் ஒரு காஃபி வந்து இஸ்லாத்துக்கு வராரு பகல் டைம்ல, அது போல ஒரு பெண் வந்து என்ன செஞ்சிடறா, அதாவது இந்த அதாவது பைத்தியகாரர் வந்து இந்த சிந்தனை தெளிவுக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி இருந்தோம் சொன்னால் அவர்களுக்கு நோன்பு கடமை. அதே போலதான் பகல் டைம்ல செய்தி தெரிய வருது, நுகருக்கு தான் நம்மளுக்கு இன்றைக்கு நோன்பு என்ற செய்தி தெரிய வருதுன்னாலும் அவங்களுக்கு அந்த கடமை தான். இந்த காலை பகுதியெல்லாம் வந்து அவங்க நோன்பு பிடிக்காம இருந்த அம்சம் பிரச்சனை இல்லை, அந்த நிமிடத்தில் அவர்கள் நோன்பை தொடர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.